திருக்காலத்து ஞான பூங்கோதை. பார்வதி பதையே அரகர மகாதேவா, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, அண்ணாமலயம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கயிலை மலையானே போற்றி போற்றி. மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் வாயாரத்தன் அடியே பாடும் தொண்டர், இனத்தகத்தான் இமயவர்தம் சிரத்தின் மேலான் ஏழண்ட தப்பாலான் இப்பால் செம்பன், புனத்தகத்தான் நறுங்கொன்றை போதினுள்ளான் பொறுப்பிடையான் நெருப்பிடையான் காற்றினுள்ளான், கனத்தகத்தான் கைலாயத்து உச்சி உள்ளான், காலத்தியான் அவன் என் கண்ணுளானே. நாம் திருக்காலத்திற்கு செல்லுகிறோம். திருக்காலத்தியிலே ஞானாம்பிகை என்று அந்த அன்னைக்கு பெயர். அந்த அன்னையினுடைய திருவடிகளை வணங்கி நாம் இப்பொழுது மதுரையிலே இருந்து திருக்காலத்திற்கு போகிறோம். ஐந்து திருத்தலங்கள் சொல்லுவார்கள். மண் அதனுடைய அடையாளம் திருவாரூர், காற்று அதற்கு அடையாளம் திருக்காலத்தி, அக்னி நெருப்பு அதற்கு அடையாளம் திருவண்ணாமலை. இதே மாதிரி சிதம்பரம் ஆகாசக்ஷேத்திரம், திருவானைக்காவல் தண்ணீர், அதிலே நாம் இப்பொழுது சிந்திக்க இருப்பது திருக்காலத்தி. திருக்காலத்திக்கு உள்ள சிறப்பு எல்லையற்றது. திருப்பதியிலே இருந்து சுமார் 40 கிலோமீட்டர், சென்னையிலே இருந்து சுமார் 110 கிலோமீட்டர் திருக்காலத்தி. காஞ்சி பரமாச்சாரிய சுவாமிகள் 100 ஆண்டு வாழ்ந்த புண்ணியவான், சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் திருக்காலத்திக்கு போகிறார். கிட்டத்தட்ட 1940 ஒட்டிய ஒரு காலகட்டம் திருக்காலத்தியிலே போய் ஞானாம்பிகையை வழிபாடு செய்கிறார், திருக்காலத்திநாதரை வழிபாடு செய்கிறார், மலையேற வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த மலைக்கு கைலாசகிரி என்று பெயர். மலையேற வேண்டும் என்று சொல்லுகிறார் பரமாச்சாரியார். கிட்டத்தட்ட 70 வயசுக்கு இருக்கும் அவருக்கு. அப்போ எல்லாரும் சொன்னார்கள், மலையெல்லாம் ஏற முடியாது, வேண்டாம். பரமாச்சாரியார் சொன்னார், கண்ணப்ப நாயனார் அருள் பெற்ற இடம் அது, நான் அங்கே சென்று அந்த பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். மற்றவர்கள் ஒன்றும் பேசாமல் இருந்தார்கள். மடத்து அதிகாரிகள் ஒப்புக்கொள்ளவில்லை. சரின்னு சாமி விட்டுட்டார். அன்னைக்கு ராத்திரி போய் எல்லாரும் படுத்துட்டாங்க, பரமாச்சாரியாரும் படுத்து விட்டார். மறுநாள் காலை 4 மணி எழுந்து பார்க்கிறார்கள், காஞ்சி பரமாச்சாரியாரை காணவில்லை. 100 ஆண்டு வாழ்ந்த சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் காணவில்லை. சாமி எங்க போயிட்டார் வரிசைக்கு தேடுகிறார்கள். ஊருக்குள்ள காண வெளியில காண யாரோ ஒருத்தர் சொன்னார், வேகமா மலை ஏறிக்கொண்டிருக்கிறார் என்று. 10 பேர் 20 பேர் மடத்தில் இருந்து ஓடிப்போனார்கள், ஏறினார்கள். மலை ஏறினால் இவர் மலையிலே போய் கண்ணப்ப நாயனாருக்கு அருள் செய்த குடுமித்தேவருக்கு முன்னாலே உட்கார்ந்து ஸ்ரீருத்திரம் பாராயணம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த கண்ணப்ப நாயனாருடைய திருத்தலம் திருக்காலத்தி. நாமெல்லாம் எத்தனை நாள் அன்பு செய்தாலும் அடைய முடியாத சிவத்தை 6 நாள் அன்பிலே அடைந்தவர் கண்ணப்ப நாயனார். திண்ணன் என்று பெயர். அவங்க அப்பா முருகனை வழிபாடு செய்தவர், அதனால் பிறந்த பிள்ளை. திண்ணன் என்று பெயர் வைத்தார்கள். கன்னி வேட்டை, முதல் நாள் வேட்டை, நாணன் காடன் 2 பேரையும் சேர்த்து கொண்டு வேட்டைக்கு போகிறார். அந்த வேட்டையிலே ஒரு பன்றி, பன்றியை துரத்தி கொண்டு ஓடினார்கள் 3 பேரும். பன்றி போக்கு காட்டி திருக்காலத்தி மலைக்கு பக்கத்திலே சென்றது. பொன்முகலி ஆற்றங்கரை அந்த பகுதிக்கு போய்விட்டது. நான் திண்ணனுடைய அம்பு பாய்ந்தது, பன்றி இறந்தது.
நானன் காடன் ரெண்டு பேரையும் திரும்பி பார்த்தார். இந்த பன்றியை பக்குவப்படுத்துங்கள், நெருப்பில் வாட்டுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கலான்னு போற பொழுது நானன் சொல்லுகிறான், இந்த மலையை பார்த்தீங்களா? ஆமாம், மலை மேலே யார் இருக்கா? மலை மேலே குடுமித்தேவர் இருக்கார். குடுமித்தேவரா? இந்த வார்த்தை காதல பட்டவுடனே ஏதோ ஒரு மாற்றம் மனத்தில் நிகழ்ந்து விட்டது. குடுமித்தேவரா, அவர் எப்படி இருப்பார்? அவர் சிவலிங்க வடிவத்தில் இருப்பார். நானும் உங்க அப்பாவும் போன மாசம் வந்து கும்பிட்டு போனோம், மிக நன்றாய் இருப்பார். அவரை பார்த்த கண்களை விட்டு எடுக்க முடியாது. அப்படியா, நாமும் போகலாமா? சரி போகலாம். நானன் முன்னால போறான், திண்ணன் பின்னால போறான். சேக்கிழார் சொன்னார், நானனுக்கு முன்னாலே ஒன்று போகுதுன்னார். என்ன போகுது? நமக்கு தெரிய ரெண்டு பேர் தான். சேக்கிழார் சொன்னார், திண்ணனுடைய அன்பு முன்னால போயிடுச்சுன்னார். ஆண்டவனை அடையணும்னா முதல்ல அன்பு செலுத்தணும், அப்புறம்தான் ஆலயத்துக்கு வர்றது. நானனும் அன்பும் முன்பு நளிர்வரை ஏற தானும் பேணு தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானம் ஏறி ஆணையாம் சிவத்தை சார அணைபவர் போல ஐயர் போனார்னார். யார் ஐயருங்கிறார்? வேடர் குலத்தில் பிறந்தவர் கண்ணப்பர். திண்ணன் குத்து வெட்டு கொல்லு இதான். பன்றி மாமிசம் சாப்பிட்றவர். வீட்டு வாசப்படியில் புலிக்குட்டி கட்டி கிடக்கும். அப்படிப்பட்ட வீரம் அவர் ஐயருங்கிறார். ஏன் ஐயர்னா என்ன அர்த்தம்? ஆண்டவனை அடையக்கூடிய பக்குவம் உள்ளவர். பிரம்மத்தை அறிந்தவன் பிராமணன் என்பது மாதிரி ஆண்டவனை அடையக்கூடிய பக்குவம் பெற்றவர். அதனால இவரை ஐயர்னு சொன்னார் சேக்கிழார் சுவாமிகள். முன்னாலே அன்பு போகுது, ரெண்டாவது நானன் போறான், மூணாவது நம்ம திண்ணன் போறான். மேலே போனார்கள், மலையிலே சிவபெருமானை பார்த்தார்கள். சிவலிங்கத்தை பார்த்த உடனே இவருக்கு எல்லாம் மறந்து போய்விட்டது. ஏயா, இந்த காட்டுக்குள்ளே தனியாக இருக்கிய சாமி, உனக்கு துணைக்கு ஆள் கிடையாது, நான் இருக்கிறேன், இனிமே கவலைப்படாதே, நான் பார்த்துக்கிறேன், உனக்கு சாப்பாட்டுக்குத்தானே நான் ஏற்பாடு பண்ணுறேன். எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டார் வேடர்குலத்தில் பிறந்த திண்ணன். உனக்கு சாப்பாடு கொண்டு வர்றேன். வேகமாக போனார், தண்ணீரை எடுத்து கொண்டார். என்ன சாப்பாடு? பன்றி மாமிசம், கீழே நன்றாக பக்குவப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு கையில் வில்லு அம்பும், ஒரு கையில் பன்றி மாமிசம். தண்ணீரை எப்படி கொண்டு வர்றது? வாய் நிறைய தண்ணீர். அப்படி கொண்டுட்டு வந்தார். வாய் தண்ணீரை சிவபெருமான் மேலே உமிழ்ந்தார். அதுதான் சிவனுக்கு அபிஷேகம். இந்த பன்றி மாமிசத்தை முன்னால் வச்சார். சிவபெருமானே சாப்பிடு, நான் பார்த்துக்கிறேன், வேட்டை ராத்திரி முழுக்க நான் பார்த்துக்கிறேன், காவல் காக்கிறேன். உன்னால் யாருக்கும் எல்லாருக்கும் அருள் பண்ணக்கூடியவன் நீ, மற்றவர்களாலே உனக்கு துன்பம் வராது, நான் பார்த்துக்கிறேன். ஏதோ குழந்தைய பார்க்குற மாதிரி நாலடி போவாராம், போயிட்டு குழந்தைய பார்க்குற தாய் மாதிரி திரும்புவாராம். யார் குழந்தை, யார் தாய்? சிவபெருமான் குழந்தையாம், கண்ணப்பர் தாயாம். புல்லுகுவர் புனிற்றா போல்வர். புனிற்றான்னா என்ன அர்த்தம்? இப்போத்தான் கன்று போட்ட பசுமாடுன்னு அர்த்தம். அப்படி போய் திரும்புவார். அன்னைக்கு எல்லாத்தையும் வச்சுட்டார், ராத்திரியாச்சு, விடிஞ்சுது, திரும்ப போனார் மாமிசம் கொண்டு வர்றதுக்கு. அந்த கோயிலில் அர்ச்சனை பண்ணக்கூடிய சிவகோச்சரியார் வந்து சேர்ந்தார். வந்து பார்க்குறார், யாரோ பன்றி மாமிசத்தை வச்சிருக்கான் சிவபெருமானுக்கு முன்னால். பன்றி மாமிசத்தை வச்சா தீராத தப்பு, அநியாயம். ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு வந்து பன்றி மாமிசத்தை தூக்கி எரிஞ்சு, குச்சியை தலையை சுற்றி எரிஞ்சு, குச்சியை தொட்ட பாவத்துக்கு குளத்தில் போய் மூணு முங்கு போட்டு, அதுக்கப்புறம் வந்து பூஜையை முடித்து பூ போட்டுட்டு போயிட்டார். அவர் போன உடனே இவர் திரும்பி வந்து பார்த்தார். அது யார் ஏதோ பூவெல்லாம் கொண்டாந்து போட்டிருக்கிறாங்க? செருப்பு காலால் அந்த பூவை தள்ளி விட்டார். என்ன, ரெண்டு கையிலையும் என்னென்னமோ இருக்குது. செருப்பு காலால் பூவை தள்ளி விட்டார். தள்ளி விட்டு விட்டு பழைய மாதிரி உமிழ் நீர் அந்த எச்சில், அது அபிஷேகம் ஆயிற்று. அப்புறம் அதே மாதிரி பன்றி மாமிசம். திரும்ப சாயந்தரத்துக்கு அவர் வர, இதை தூக்கி வெளியில் போட, ராத்திரிக்கு இவர் வர, மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் மாறி 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 சடங்கும் அன்பும் போட்டி போட்டன. ஒன்று சடங்கு, இன்னும் ஒன்று அன்பு. ஆண்டவன்கிட்ட போகிறதுக்கு ரெண்டும் வேணும். ரெண்டும் சண்டை போட்டது. அஞ்சாவது நாள் இரவு சிவகோச்சரியார் தூங்குகிற பொழுது கனவுலே சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். கவலைப்படாதே, நாளைக்கு ஒளிஞ்சிருந்து பார். சிவகோச்சரியார் மறுநாள் ஒளிஞ்சிருந்து பார்க்கிறார். இந்த வேடன் திண்ணன் அங்கிருந்து
வருவதை பார்க்கிறார். சிவபெருமானை பார்க்கிறத பார்க்கிறார். சிவபெருமான் கண்களிலே வலது கண்ணில் இருந்து ரத்தம் கொட்டுகிறது. பார்த்த உடனே திண்ணன் பதறி போய்விட்டான். நாம் போன நேரத்தில் யாரோ என்னமோ பண்ணிட்டாங்களே பெருமானே, எம்பெருமானுக்கு வந்து அடுத்தது என்னோ என்று அச்சனார்க்கு அடுத்ததென்னோ அத்தனார்க்கு அடுத்ததென்னோ கண்ணீர் விட்டு அழுது மருந்தெல்லாம் கொண்டாந்து போட்டான், பச்சிலையெல்லாம் கொண்டாந்து போட்டான், ஒன்றாகலை. கடைசியில் யோசித்தான், என் கண்ணை பிடுங்கி அங்கே அப்பிடுறேன்னு தன் கண்ணை பிடுங்கி அப்பிவிட்டான். நான் ரொம்ப சாதாரணமாக சொல்லிவிட்டேன், கண்ணை பிடுங்குனவல்ல தெரியும். ஒரு எறும்பு கடிச்சா என்ன பாடுபடுறோங்கிறது நமக்குத்தான் தெரியும். கண்ணு தான் உடம்புல முக்கியமான பகுதி. கண்ணே வேண்டும் என்னென்னு மீய கடவேன் தசரதன் சொல்றான் கைகேயிட்ட, என் கண்ணை வேணும்னாலும் கேளு, ராமனை காட்டுக்கு போக சொல்லாதே அப்படிங்கிறான். கண்ணுக்கு அவ்வளவு முக்கியத்துவம். பெண்டாட்டிய கண்ணே மணியேன்னு தான் கொஞ்சுவான், மூக்கே காதேன்னு கொஞ்சிறது இல்லை. ஏன், எந்த உறுப்பு அடிபட்டாலும் கண்ணு தான் கண்ணீர் விடும். அந்த கண்ணை தோண்டி அப்பிவிட்டார். ஆகா, நல்ல காரியம் பண்ணினேன், நன்று நான் செய்த இந்த மதி, முதுகலை தட்டி கொடுத்துக்கிட்டார். திரும்பி பார்த்தார், சிவபெருமானுக்கு இடது கண்ணில் இருந்து ரத்தம் வழிஞ்சுது. இப்போ என்ன செய்யலாம், பரவாயில்லை, நமக்கு ரெண்டு கண்ணு, அவருக்கு ரெண்டு கண்ணு. சிவபெருமான் ரெண்டு கண்ணோடு இருந்தார், மூணு கண்ணோடு இருந்தார் ரொம்ப ஆபத்தாக போயிருக்கும். இவருக்காக ரெண்டு கண்ணோட காட்சி கொடுத்தார். அவ்வளவுதான், அடுத்த கண்ணை தோண்டி அப்பிடலாம். அடுத்த கண்ணை தோண்டினா அப்புறதுக்கு பார்க்கணுமே, பார்க்கறதுக்கு நமக்கு பார்வைக்கு கண் இருக்காதே, என்ன செய்யலாம்? சிவபெருமானுடைய இடது கண்ணிலே தன் செருப்பு காலை ஊன்றி கொண்டார். இடது கண்ணை தோண்டி எடுக்க போறார். சிவபெருமான் வந்து கையை பிடிச்சாராம், நில்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்ப, நில்லு, கண்ணை அப்புவதற்கு நில்லு, நில்லு, நில்லு. கையை பிடிச்சி விட்டார். பரீட்சை எழுத வச்ச வாத்தியாரே, போதும், நீ பரீட்சை எழுதுனது, உனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கொடுக்குறேன், போதும் அப்படின்னு சொன்ன மாதிரி சிவபெருமான் கையை பிடிச்சி விட்டாரான். நமக்கு ஒரு சந்தேகம் வருது, வலது கண்ணை தோன்றின பொழுது பேசாமல் இருந்த சிவபெருமான் இடது கண்ணை தோன்ற பொழுது வந்து தடுத்தாரே ஏன்? வலது கண்ணு அப்பாவுக்குரியது, இடது கண் அம்மாவுக்குரியது. அப்பா எல்லா சோதனையும் செய்வார், தாங்குவார், அம்மாவால் தாங்க முடியாது. அம்மாவுடைய கண்ணு, அதனாலே அது தடுக்கப்பட்டது அப்படின்னு ஒரு செய்தி. இன்னொரு செய்தி, அப்பொழுது சிவபெருமான் அவர் கண்களினாலே பார்த்தார். இப்போ அவர் கொடுத்த கண்ணை வாங்கிட்டார். வலது கண்ணு கண்ணப்ப நாயனார் கொடுத்த கண்ணு, திண்ணன் கொடுத்த கண்ணு, அதை வாங்கி வச்சிருக்கார். இப்போ இடது கண்ணில் தானே ரத்தம் வந்தது, இடது கண்ணால் பார்க்க முடியாதே. திண்ணன் கொடுத்த அவன் கண்ணால் பார்த்த பொழுது அவனுடைய அன்பு தெரிந்தது. சிவகோச்சரியாருக்கு சொல்லுகிறார், சிவகோச்சரியாரே, இவருடைய அன்பை உன் கண்ணாலும் அளக்க முடியாது, என் கண்ணாலும் அளக்க முடியாது, அவர் கண்ணால் தான் அளக்க முடியும். அவர் கண்ணை நான் வலது பக்கம் வாங்கி கொண்டதும் இப்பொழுது அளந்து பார்க்கிறேன், இவர் அன்புக்கு எல்லை இல்லை. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ணப்பணித்தன்னை வாயன்ற வான்கருணை சொன்ன பொன் நீற்றற்கே சென்றூதாய் கோத்தும்பி என்று திருவாசகத்திலே மாணிக்கவாசக சுவாமி பாடுவார். இந்த கண்ணப்பருடைய வரலாறு நிகழ்ந்த இடம் திருக்காலத்தி. அது எப்படி ஒரு பன்றியை துரத்திக்கிட்டு போய் வாழ்க்கையில் ஆறு நாள் தான் இந்த அன்பு, ஆறே நாளில் இவ்வளவு அன்பு. நம்மளும் தான் ஜென்ம ஜென்மமாக கும்பிடுறோம். கோயிலுக்கு வந்தால் மனசு கடவுள்கிட்ட போகணும், உடம்பு சுற்றி புண்ணியம் இல்லை. 108 பிரகாரம் வந்து புண்ணியம் இல்லை, 108 பிரகாரம் வர்ற பொழுது மனசு கடவுள்கிட்ட இருந்ததா, அப்போத்தான் கோயிலுக்கு வர்றதுக்கு அர்த்தம் உண்டு. இல்லைன்னா வீட்டிலே நிம்மதியாக உட்கார்ந்துருக்கலாம். மனசு கடவுள்கிட்ட போகணும். திண்ணனுக்கு ஆறு நாளும் வேறு சிந்தனை கிடையாது. அதனால இவ்வளவு ஞானம் எப்படி ஒரு வேடனுக்கு வந்தது? அவன் ஒன்றும் படிக்காதவன், கலைமலிந்த சீர்நம்பி கண்ணப்பற்கடியேன்னு சுந்தரர் பாடுவாரே தவிர இவர் ஒன்றும் கலையெல்லாம் படித்ததில்லை. பெரிய ஆள் இல்லை, சாதாரணமான ஆள். அது எப்படி இவ்வளவு ஞானம் கிடைச்சது அவருக்கு? மகாபாரத காலத்திலே அர்ஜுனன் தவன் செய்கிறான். கிருபானந்த வாரியார் சுவாமி இந்த மதுரையிலே ஆடி வீதியிலே மகாபாரதம் சொன்ன பொழுது இந்த செய்தியை சொன்னார். ஆடி வீதி கல்லையெல்லாம் எடுத்து பார்த்தா வாரியார் சுவாமி பேச்சுகள்லாம் அந்த கல்லு பேசும். அவளது பேச்சு பேசியிருக்கார் கிருபானந்த வாரியார் சுவாமி ஆடி வீதியிலே திருப்புகழ் சபையின் நிரந்தர தலைவர். அப்போ பேசின பேச்சு மகாபாரத யுத்தத்திலே
அதற்கு முன்னால் எல்லோரும் காட்டிலே இருந்த பொழுது அர்ஜுனன் பாசுபத அஸ்திரத்திற்காக தவம் செய்தான். பாசுபதம் சிவபெருமானிடத்திலே உள்ள மிகப்பெரிய அஸ்திரம். அப்படி தவம் பண்ணுற பொழுது துரியோதனன் அங்கேருந்து ஒரு அசுரனை அனுப்பினான். அந்த அசுரனுக்கு பேர் மூகாசுரன்னு பேர். மூகம்னா பன்றின்னு அர்த்தம். இந்த மூகாசுரனுக்கு வர என்ன தெரியுமா, சிவபெருமானை தவிர யாராலும் அழிவு கிடையாது. இவன் வந்து அர்ஜுன மேலே பாஞ்சா அர்ஜுனன் கதை என்னத்துக்காகும், முடிஞ்சு போயிடும். துரியோதனை அதனால் இவனை அனுப்பிச்சு வச்சான். மூகாசுரன் பன்றி வடிவத்திலே அர்ஜுனன் மீது பாயப்போகிறான். அர்ஜுனன் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என்று தவம் செய்து கொண்டிருக்கிறான். ஆண்டவனை நோக்கி தவம் செய்யும் பொழுது இடையூறு வருமானால் அதை மாற்ற வேண்டியவன் ஆண்டவன். கடவுள் திருப்பணி செய்யும் பொழுது இடையூறு வருமானால் அதை மாற்ற வேண்டிய கடமை கடவுளுக்கு. சிவபெருமான் புறப்பட்டார் அங்கிருந்து, வேட்டுவ கோலத்திலே புறப்பட்டார். பக்கத்தில் இருந்த மீனாட்சி கேட்டா, நானும் வரட்டுமா, புறப்படு, குழந்தையையும் தூக்கிட்டு வரட்டுமா, எடுத்துக்கிட்டு வா. முருகனை இடுப்பில் வைத்து கொண்டு அம்பாள் மீனாட்சி பின்னால் வர அவ ஒரு வேட்டு வச்சு வேடு வச்சு கோலம், இவர் வேட்டுவ கோலம், எல்லாம் புறப்பட்டு வந்து சேர்ந்தார்கள். பன்றி பாய போகிற நேரத்துக்கு கண்ணப்பன், இப்போ கண்ணப்பன், அப்போ அர்ஜுனன். அர்ஜுனனுக்கு ஒரு விழிப்பு வந்தது. விழிப்பு வந்தவுடனே ஒரு அம்பை விட்டார், சிவபெருமானும் அம்பை விட்டார். அந்த பன்றி இறந்து போயிற்று. அர்ஜுனன் சிவபெருமான் மேலே சண்டைக்கு போனான். சிவபெருமான் ஒரு வேடனாத்தானே வந்திருக்கார், சிவபெருமானா வரலையே. நான் குறிவைத்த பன்றியின் மீது அம்பு விடுவதற்கு நீ யார், ரெண்டு பேருக்கு சண்டை வந்துருச்சு. வில்லால ஒரு அடி சிவபெருமான் தலையில் பார்த்து போட்டான் அர்ஜுனன். மல்யுத்தம் ஆயிற்று. ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் கட்டி பிடித்து கொண்டு சண்டை. சிவபெருமான் கட்டி பிடிச்ச உடனே அர்ஜுனால் அசைய முடியலை. ஆனால் அவர் கட்டி பிடிச்சது உடம்புக்கு ரொம்ப சுகமாக இருக்கு. ஏதோ பொண்டாட்டி பாஞ்சாலி கட்டி பிடிச்சாப்பில் இருக்கே தவிர ஒரு பகைவன் கட்டி பிடிச்சாப்பில் இல்லை. என்ன கட்டி பிடிச்சது சிவபெருமான் இல்லை, ஆன்மாவுக்கு நாயகன் ஆண்டவன் தானே. உடம்புக்கு நாயகன் கணவன், ஆன்மாவுக்கு நாயகன் கடவுள். அப்படி கட்டி பிடிச்ச உடனே இவனுக்கு சுகமாக இருக்கு. இதென்னடா வேடிக்கையாக இருக்கே, மல்யுத்தம் இப்படி இருக்குமா? சிவபெருமான் அப்பத்தான் காட்சி கொடுக்கிறார். பெருமானே, எனக்கு பாசுபதம் வேண்டாம், பாரதம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், உன் பின்னால் வந்துடுறேன்னு நானா. சிவபெருமான் சொன்னாராம், கவலைப்படாத அப்பனே, கிருஷ்ண பரமாத்மா உன்னை நம்பித்தான் பாரத யுத்தத்தை தொடங்க போகிறார். 18 அக்குரோணி சேனை அழியணும், பார்த்துக்கோ. ஒரு காலத்திலே இதே பன்றியின் மூலம் உன்னை நாம் தடுத்து ஆட்கொள்வோம். அந்த அர்ஜுனன் கண்ணப்பராக திண்ணனாக காலத்துக்கு பக்கத்திலே பொத்தப்பி நாட்டிலே பிறந்தார். அதே பன்றி இப்பொழுதும் ஓடிற்று. பெருமான் மேலே குடுமித்தேவராய் காட்சி கொடுத்தார். கண்ணப்பன் வரலாறு காலத்தில் நிகழ்ந்தது. தட்சிண கைலாசம்னு காலத்துக்கு பேர். ஆத்துக்கு ஸ்வர்ணமுகின்னு பேர். அட்டமா சித்திகள் அனைதரு காலத்தி. திருக்காலத்துக்கு போனால் அட்டமா சித்தியும் கிடைக்குமா? நம்மூரில் நம்ம திருவிளையாடல் படம் பார்த்துருக்கோமா இல்லையா? நக்கீரனை பற்றி நமக்கு நல்லா தெரியும். நக்கீரா அப்படின்னு ஒரு சத்தம் இன்னும் காதில் அப்படியே ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. நெற்றிக்கண்ணை காட்டிலும் குற்றம் குற்றமே, எல்லாம் நம்மூர் நிகழ்ச்சி. அப்படி நெற்றிக்கண்ணை காட்டிலும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சிவபெருமான் அப்படி நெற்றிக்கண்ணை காட்ட நக்கீரனுக்கு எல்லாம் தெரிந்தது. உடம்பு வெந்து போய் பொற்றாமரையில் விழுந்து கையிலை பாதி காலத்தி பாதின்னு ஒரு நூல் பாடினார். கையிலை பாதி காலத்தி பாதி என்று ஒரு நூல். ஒரு பாட்டு கைலாசத்தை பற்றி, அடுத்த பாட்டு காலத்தியை பற்றி. அடுத்த பாட்டு கைலாசம், அடுத்த பாட்டு காலத்தி. பெருமான் சொன்னார், உன் நோய் தீரும் திருக்காலத்துக்கு போ. நக்கீரருக்கு கோயில் திருக்காலத்தியிலே இருக்கிறது. அதை விட முக்கியமான செய்தி, திருக்காலத்தியிலே ஆதிசங்கரர் சிவானந்த லகரியிலே கண்ணப்பரை பற்றி பாடுகிறார். அன்பினாலே ஒருவனுடைய செருப்புக்கால் சிவபெருமான் தலையில் பட்டது சிவனுக்கு இனிப்பாயிற்றுன்னு பாடுறார். காலத்தின்னா என்ன அர்த்தம்? காலம் ஸ்ரீ அத்தி. ஸ்ரீன்னா சிலந்தி, காலம்னா பாம்பு, அத்தின்னா யானை. மூணும் வழிபட்ட திருத்தலம் திருக்காலத்தி. அந்த சிவலிங்கம் உயர்ந்த சிவலிங்கம், தீண்டாத திருமேனி.
யாரும் தொடக்கூடாது, தொட முடியாது. அது அப்படி இருக்கு. மேலே ஒரு தங்கத்தினாலே ஒரு கவசம் போட்டிருப்பாங்க. இந்த கவசத்தை எடுத்துட்டு பார்த்தா தான் சிவலிங்கம் தெரியும். பாம்பு இருக்கு, யானை தந்தம் இருக்கு, சின்னதாக ஒரு செலந்தி பூச்சி, எல்லாம் சிவலிங்கத்திலேயே. யாரும் தொடர்றது கிடையாது. சிவலிங்க திருமேனி அந்த அற்புதமான ஒரு கவசம். கவசத்திலே 27 நட்சத்திரங்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. ராகு கேதுவுக்கு பயந்தவர்கள் அங்கே போய் வழிபாடு செய்கிறார்கள். திருக்காலத்தியிலே ராகு கேது க்ஷேத்திரம். அகத்தியர் ஒரு பாதாள விநாயகரை உண்டாக்கினார். 35 அடி கீழே போனால், 20 படி கீழே இறங்கி போனால் ஒரு பிள்ளையார் இருப்பார். அகத்தியரால் உண்டாக்கப்பட்டவர் பாதாள விநாயகர். அதுக்கு பக்கத்தில் ஒரு மண்டபம் இருக்குது. அடுத்தாப்பில் போகிற பொழுது எல்லாரும் பார்க்கணும். 2 கால் மண்டபம், 4 கால் மண்டபம் இருக்கும், 1000 கால் மண்டபம் இருக்கும். 2 கால் மண்டபம் திருக்காலத்தில் மட்டும்தான் உண்டு. வெளியில் 2 கால் நீட்டி கொண்டிருக்கும். சம்பந்தர் திருக்காலத்துக்கு போய் அங்கே இருந்தபடி கைலாசத்தை பாடினார், கேதாரத்தை பாடினார், திருக்கோகர்ணத்தை பாடினார். சாமிக்கு முன்னால் இருக்கிற 2 தீபங்கள் அசைஞ்சு கொண்டே இருக்கும். ஏன் அசைது? அது வாயு க்ஷேத்திரம். காற்று பட்டா தீபம் அசையும். சுவாமிக்கு முன்னாலே இருக்கக்கூடிய 2 தீபங்கள் அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும். சம்பந்தர் போனாராம் திருக்காலத்துக்கு, சிவபெருமானை கும்பிட்டாராம், அப்படி திரும்பி பார்த்தாராம். அந்த பக்கம் கண்ணப்ப நாயனாருடைய திருமேனி இப்பவும் இருக்கு, நல்ல சிலா வடிவம். கண்ணப்பரை பார்த்து ஒரு கும்பிடு போட்டாராம். சேக்கிழார் எழுதுகிறார், கும்பிட்ட பலன் காண்பார் போல் கொலைவேடர் பெருமானை கண்டு வீழ்ந்தார். சாமியை கும்பிட்டா ஏதாவது பலன் வரணும். அந்த பலனை காண்பது போலே கண்ணப்ப நாயனாரை பார்த்து கும்பிட்டு வீழ்ந்தார் அப்படின்னு எழுதுகிறார் நம்முடைய சேக்கிழார் சுவாமிகள். அந்த கோயிலில் திருநீர் தர்றது கிடையாது. பச்சை கற்பூரம், அதை தண்ணீரில் போட்டு ஒரு தீர்த்தம் தருவார்கள், அதுதான். காலத்திலே அர்த்த ஜாமம் கிடையாது. சாகரிச்சம் முடிஞ்ச உடனே அம்பாளையும் சுவாமியையும் கொண்டு போய் பள்ளி அருகில் வச்சிருவாங்க. நவகிரகங்கள் கிடையாது. சனீஸ்வரனுக்கு மட்டும் ஒரு கோயில் இருக்கு. ஒரு பக்கம் எம்பெருமான், ஒரு பக்கம் ஞானாம்பிகை. இப்போ ஞானாம்பிகை இடத்திலே போகிறோம். ஞானப்பூங்கோதைன்னு அவளுக்கு பேர். அதை நம்ம அப்பர் சுவாமிகள் அழகா பாடுறார். தேனப்பூ வண்டுண்ட கொன்றையான்கான் திருவேகம்பத்தான்கான் தேனார்ந்துக்க ஞானப்பூங்கோதையாள் பாகத்தான்கான் நம்பன்கான் நால் வேதத்து ஒளியானான்கான் வானப்பேரூருமறிய ஓடி மட்டித்து நின்றான்கான் வண்டார் சோலை காணப்பேர் ஊரான்கான் கரை கண்டன்கான் காலத்தியான் அவன் என் கண்ணுளானே. திருக்காலத்தி அப்பன் என் கண்ணுக்குள்ளே இருக்கிறான். ஏன் திருக்காலத்திக்கு வந்து அப்பர் சுவாமிகள் பாடுற பொழுது ஞானப்பூங்கோதை நினப்புக்கு வந்தது, காணப்பேர் நினப்புக்கு வந்தது. காணப்பேர்னா எந்த ஊர்? காளையார் கோயில். நினப்பு வந்தது. பாடினார், இது தட்சிண கைலாயம், தென் கைலாயம், நான் வட கைலாயத்துக்கு போக வேண்டும் என்று அங்கிருந்து புறப்பட்டு அப்பர் சுவாமிகள் கைலாச யாத்திரை பண்ணினார். ஞானப்பூங்கோதை சந்நிதி கிழக்கு நோக்கிய சந்நிதி, அம்பாள் மீனாட்சி சந்நிதி மாதிரி கிழக்கு நோக்கிய சந்நிதி. அந்த கோயிலில் சின்ன சந்நிதி, அதை சுற்றி கோஷ்டத்திலே மூர்த்தங்கள் கிடையாது. அம்பாள் நின்ற திருக்கோலம், 2 கரங்கள். அவர் திருவடியிலே ஆதிசங்கரர் பிரதிஷ்ட பண்ணிய அர்த்தமேரு, இந்த மகாமேருன்னு சொல்கிறாங்க பாருங்க, அதில் பாதி அர்த்தமேரு. இந்த மகாமேருவை பார்க்கணும்னா ஒரு தரம் கைலாஷ் யாத்திரை பண்ணணும். திருக்கைலாயத்திலே ஆண்டவனை சுற்றி பிரகாரம் வர்ற பொழுது ஒரு பக்கம் கைலாசம் தெரியும், ஒரு பக்கம் மேருமலை அர்த்தமேரு மாதிரி சக்தி மலை தெரியும். நம்ம கோயிலில் வச்சு கும்பிடுற அர்த்தமேரு, அதில் ஒரு மேரு இருக்கிறது ஆதிசங்கரர் பிரதிஷ்டை. அம்பாளுக்கு இடுப்பில் ஒரு ஒட்டியானம், அதை குறிப்பாக பார்த்தா கேது அதில் இருக்குது. ராகு கேது, சிவபெருமான் ராகுவுக்கு அதிபதி, அம்பாள் கேதுவுக்கு அதிபதி. கேது ஞானகாரகன்,
அதனால ஞான பூங்கோதை அதற்கு உரியவள். ராகு கேது தகராறு இருந்ததுன்னா அங்கே போய் ஞான பூங்கோதை காலில் விழ வேண்டும். அம்பாளுக்கு நேர சிம்ம வாகனம், அந்த சிம்மம் தான் அவளுக்கு உரியது. சந்நிதிக்கு வெளியில தலைக்கு மேலே ராசி சக்கரம், மேஷ ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் சொல்றமே 12 ராசி சக்கரம் மேலே. இந்த ராசி சக்கரத்துக்கெல்லாம் நான் தான் அதிபதி என்று காட்டுவது போலே ஞான பூங்கோதை. வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தங்கப்பாவாடை, வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஊஞ்சல் உற்சவம், எல்லாம் யாருக்கு? ஞான பூங்கோதைக்கு. அப்படி கோயில பிரகாரம் வர்ற பொழுது அந்த மூலையில ஒரு கோடு போட்டிருப்பாங்க, அந்த கோட்டில் மூணு தலைகள் மாதிரி படம் இருக்கும். அந்த இடத்துல ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை, பேராற்றல் வாய்ந்த எந்திரம் பிரதிஷ்டை, அதில் உட்கார்ந்து கொண்டு தியானம் செய்வார்கள் ஜபம் செய்வார்கள், அப்படிப்பட்ட இடம் அது. அதை பற்றி ஒரே ஒரு முக்கியமான செய்தி, எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி, ஞான பூங்கோதையினுடைய பேராற்றலுக்கு ஒரு அடையாளம். திருக்காலத்திக்கு ஒரு செட்டியார் போனார், தேவகோட்டையைச் சேர்ந்தவர், மேனானார்னா அவன்னா ராமநாதன் செட்டியார்னு பேர். அவர் திருக்காலத்திக்கு போறார், எங்கே இருக்கு ஆந்திர பகுதி இப்போ. இந்த கோயிலை எல்லாம் பார்த்துருக்கார், ரொம்ப சீன திசையில் இருந்திருக்கு. இந்த கோயிலுக்கு திருப்பணி பண்ணணும்னு நினைச்சாராம், எப்போ? 1912 கிட்டத்தட்ட 100 வருஷம். ஏன் 100 வருஷம் தாண்டிருச்சு? 101 வருஷம் ஆச்சு. இப்போ 1912 10 லட்ச ரூபா செலவழித்து திருப்பணி பண்ணாராம். 1912 10 லட்சம்னா இன்னைக்கு எத்தனை சைபர் சேர்த்துக்கிறதுன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ பவுன் 2 ரூபாய்க்கு வித்துச்சோ 3 ரூபாய்க்கு வித்துச்சோ நமக்கு தெரியாது. அப்படி திருப்பணி பண்ணினார், ஆலயம் முழுக்க சுத்தப்படுத்தினார், அதுக்குன்னு ஒரு வீடு அங்கே கட்டினார். இந்த அந்த செட்டியாரும் அவர் மனைவியும் தினமும் வழிபாடு செய்வார்கள். ஒரு சிவராத்திரி ரெண்டு பேரும் போய் ஞான பூங்கோதை சந்நிதியில் நிற்கிறாங்க. காலத்தியான் அவன் என் கண்ணுளானே என்ன மாதிரி, என் கண்ணுக்குள்ளே இருக்கிறான் காலத்தி அப்பன், கண்ணுக்குள்ளே இருக்கிறான். சில பேர் சொல்றமில்ல, உங்களை மறக்கவே மாட்டேங்க, என் கண்ணுக்குள்ளே நிற்கிறீங்க அப்படின்னு. காலத்தியான் அவன் என் கண்ணுளானே என்று பாடியவர் அப்பரடிகள். அதில் ஈடுபட்டு அப்படியே நிற்கிறார். இவர் கொண்டு போன மாலையை அர்ச்சகர் வாங்கி ஞானாம்பாளுக்கு சார்த்தப் போகிறார். ஞானாம்பாளுக்கு இந்த மாலையை சாத்துற பொழுது பழைய மாலை கழுத்தில் இருந்தது, எடுக்கிறார். பழைய மாலையை எடுக்கிற பொழுது அம்பாள் கழுத்தில் போட்டிருந்த தாலி பெருகிவிட்டது. அதுக்கு அதுதான் வார்த்தை, வேற வார்த்தை சொல்லக்கூடாது. அந்த தாலி பெருகிவிட்டது. அர்ச்சகருக்கு ஒன்றும் புரியலை. செட்டியார் பார்த்துக்கிட்டு நிற்கிறார், அந்த அம்மா பக்கத்தில் நிற்கிறாங்க. அர்ச்சகர் அப்படி நிமிந்து பார்த்தார். இந்த ராமநாதன் செட்டியார் அந்த ஆட்சியை பார்த்தார், ஒன்றும் பேச்சு கிடையாது. பார்வையினாலே கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும், பேச்சு 2ம்பட்சம். பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு புரிஞ்சு போச்சு, கழுத்தில் போட்டிருந்த 10 பவுன் சங்கிலி தாலி கலட்டி கொடுத்துட்டான். அர்ச்சகர் வாங்கி தண்ணியில் போட்டார், எடுத்தார், ஞானாம்பாள் கழுத்தில் போட்டார். தீபாராதனை ஆச்சு, ரெண்டு பேரும் கும்பிட்டாங்க. அர்ச்சகர் பிரசாதம் கொடுத்தார், செட்டியார் பிரசாதத்தை வாங்கினார், மனைவி கையில் தந்தார். அப்படி சாஞ்சார் முடிஞ்சு வச்சு. ஞானாம்பாள் திருவடிகளில் அந்த உயர்ந்த ஆன்மா ஆண்டவனோடு சேர்ந்து விட்டது. கலட்டின தாலி கலட்டினது தான். நான் என்ன சொல்கிறேன், எப்படியும் ஒரு நாள் இறந்து போகத்தான் போகிறோம். என்ன கம்பீரமா, அந்த ரெண்டு பேரும் ஒரு ஆலயத்திலே போய் அம்பாளை பார்க்க எடுத்து கொடுக்க, அதுக்கப்புறம் அம்பாளோடு 2.5 கலக்க இந்த வாய்ப்பு 100 ஆண்டுகள் தவம் செய்தாலும் கிடைக்காது. ஆண்டவன்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணணும் தெரியுமா? பணம் வேணும், காசு வேணும், அது வேணும், இது வேணும், அதெல்லாம் கேட்கப்படாது. அதெல்லாம் ஒரு பக்கம் வரும், ஒரு பக்கம் போகும். வர்ற பொழுது சினிமா கொட்டைகளில் கூட்டம் சேர்ந்த மாதிரி ஒன்னொன்னா வரும், போற பொழுது மொத்தமாக போயிடும். கூத்தாட்டவைக்குழா தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது விழுந்தற்று. கடவுள்கிட்ட என்ன கேட்கணும்? ஒன்னே ஒன்று தான் கேட்கணும், அத்தனை பேரும் கேட்கணும்.
எப்பவும் கேட்கணும். இறந்து போகிற பொழுது கூண்டை விட்டுட்டு பறவை பறக்கிற மாதிரி இந்த உயிர் போயிடணும். 6 மாதம் கிடந்தார், 8 மாதம் கிடந்தார், 1 வருஷம் கிடந்தார், கோமாவில் கிடந்தார், பெரிய கஷ்டம், அவருக்கும் கஷ்டம், எங்களுக்கு அதை விட கஷ்டம். சுற்றி பார்க்குறவன் எத்தனை நாளைக்கு பார்ப்பான், யோசிச்சு பாருங்கள். பெண்டாட்டியாக இருந்தாலும், பிள்ளையாக இருந்தாலும், தங்கையாக இருந்தாலும், அம்மாவாக இருந்தாலும், அண்ணனாக இருந்தாலும், அப்பாவாக இருந்தாலும், கொஞ்ச நாளைக்கு பார்ப்பான். அதுக்கப்புறம் அழுத்து போயிடும், ஐயோ கஷ்டப்படுறாரே, ஐயோ கஷ்டப்படுறாரே, அவர் கஷ்டப்படலை, இவன் கஷ்டப்படுறாங்க. சொல்லுவோமா இல்லையா, ஆண்டவன்ட்ட என்ன பிரார்த்தனை பண்ணணும், அவர் போன மாதிரி நோயுற்று அடராமல் நோய் வந்துடப்படாது. நடந்தால் நாடெல்லாம் உறவு, படுத்தால் பாயும் பகை. எழுதி வச்சுங்க, படுத்துட்டோம் பெட்ஷோர் வந்துடும் பாய் பகை. நடந்துக்கிட்டே இருங்க, நாடெல்லாம் உறவு. வாரியார் சாமி நடந்தார், சுவிட்சர்லாண்டுக்கு போனார், பம்பாய்க்கு வந்தார், பம்பாயிலிருந்து சென்னைக்கு வர்றார், 87 வயசு, முருகனை சுமந்த நெஞ்சு. பம்பாயில் ஃப்ளைட்டில் வந்து உட்கார்றாரு, பக்கத்தில் உள்ளவன் கேட்குறான், சாமி காப்பி காப்பியெல்லாம் சென்னைக்கு போய் பூஜை முடிச்சு தான். பம்பாயில் உட்கார்ந்துட்டார், உட்கார முடியலை, நாற்காலியோடு தூர்க்காந்து வைத்தார்கள் ஃப்ளைட்டில், விமானத்தில் புறப்பட்டு சென்னைக்கு வாரார். அங்கே சொன்னார்கள், திருப்பதி தெரியுதுன்றாங்க. வாரியார் சாமி அந்த ஜன்னல் வழியாக அப்படி திரும்பி பார்க்குறார், எல்லாருக்கும் திருப்பதி தங்க கோபுரம் தெரிஞ்சுது, இவருக்கு திருத்தணி தெரிஞ்சுது. மனசில் இருக்கே தானே வெளியே தெரியும், திருத்தணி தெரிஞ்சுது. திருத்தணி முருகன் வழித்துணை வருவான்னாரு, சாஞ்சாறு முடிஞ்சு வச்சு. மீனும் பார்க்கறதுக்கு வந்தால் உடம்பத்தான் இறக்குனாங்க, ஆன்மா மேலே ஆண்டவனோட கலந்து விட்டது. கார்மாமிசை காலன் வரின் கலபத்து ஏர்மாமிசை வந்து எதிரப்படுவாய். வியாதி இல்லாமல் உடம்பு அப்படி போகணுமா, நோயுற்றடராமல் நொந்து மனம் வாடாமல் பாயில் கிடவாமல் பாவியேன் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கி என்னை ஒன்போர் ஊரையா நின் சீரடி கீழ் வைப்பாய் தெரிந்து உன் திருவடியில் என்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டும், எனக்கு எந்த நோயும் இருக்கப்படாது. இது யாருக்கு கிடைச்சது, அந்த புண்ணியவான் ராமநாதன் செட்டியாருக்கு கிடைச்சது. பொன்முகலி ஆற்றுக்கு போகிற பாதையிலே அவர் செல வச்சிருக்காங்க, கும்பிட்டபடிக்கு நிற்கிறார். பாஸ்கர தொண்டைமான் எழுதுகிறார், நம்மளாம் இவரை கும்பிட வேண்டியிருக்க இவர் நம்மளையெல்லாம் கும்பிடுறாரேன்னு எழுதுகிறார். தோமு பாஸ்கர தொண்டைமான் கலெக்டர், எல்லா ஊரையும் சுற்றி வந்தவர். அவர் எழுதுகிறார், நாமல்ல இவரை கும்பிடணும், இவர் கும்பிட்ட கையோடு நிற்கிறாரே பொன்முகலி ஆற்றங்கரையிலே, அந்த இடம் திருக்காலத்தி. இந்த மலையை கொஞ்சம் பார்க்குறோம், மலையிலே தான் கண்ணப்ப நாயனாருக்கு மோட்சம், கைலாசகிரின்னு பேர். பல தீர்த்தங்கள் அந்த மலை முழுக்க, பல சிவலிங்கங்கள். அந்த மலையை பார்த்தாலே புண்ணியமா, காலத்தி பிரவேச முத்திங்கிறான். காலத்தி பிரவேச முத்தி, பிரவேச முத்தின்னா என்ன அர்த்தம், அதுக்குள்ளே போய் கால் வச்சுட்டாலே மோட்சமா. நதி நிதி பர்வதம்ங்கிறான் அந்த ஊரில் மந்திரம் இது. நதி நிதி பர்வதம், நதி பொன்முகலி அதில் குளிக்கணும், நிதி ஞானாம்பாள் அவளை கும்பிடணும், பர்வதம் கைலாசகிரி மலை வலம் வரணும். நதி நிதி பர்வதம், கைலாசகிரிக்கு பக்கத்திலே நக்கீரர் கோயில். அந்த ஊருக்காரன் சித்தலையாங்கிறான், தெலுங்கு சித்தலையான்னா சித்தராக இருக்கிற ஐயா, ஐயாங்கிறது மரியாதை சொல், சித்தலையாங்கிறான். நம்ம ஊருக்காரன் நக்கீரருங்கிறான், இங்கேருந்து அங்கே போய் சேர்ந்தவன். இவ்வளவு சிறப்பு காலத்திக்கு உண்டு. நால்வரும் பாடிய திருத்தலம் காலத்தி, சந்தமாரகிலோடு சாதி தேக்கம் மரம் உந்துமா முகலியின் கரையினில் உமையொடும் மந்தமார் பொழில் வளர் மல்குவன் காலத்தி எந்த யார் இணையடி என் மனத்து உள்ளவே. சம்பந்த சுவாமி வாக்கு. திருக்காலத்தியில் போய் பல நாள் சம்பந்தர் இருந்திருக்கிறார், அங்கே இருந்தபடி கைலாசத்தை பாடுகிறார், அங்கே இருந்தபடி ஸ்ரீசைலத்தை பாடுகிறார், அங்கே இருந்தபடி பருப்பதங்களை எல்லாம் பாடுகிறார். நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமி, செண்டாடும் விடையாய் சிவனே என் செழுஞ்சுடரே வண்டாரும் குழலாள் உமை பாகம் மகிழ்ந்தவனே கண்டார் காதலிக்கும் கணநாதயங்காலத்தியாய் அண்டா உன்னையல்லால் அறிந்தேத்த மாட்டேனே கண்டார் காதலிக்கும் கணநாதயங்காலத்தியாய் அண்டா உன்னையல்லால்
அறிந்தேத்த மாட்டேனே, உன்னை தவிர வேறு யாரை கும்பிடுவேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பேசுகிறார். மாணிக்க வாசகர் கண்ணப்பரை பற்றி அவர் சொன்ன பாடலை இப்பொழுது சொன்னேன். அவர் என்ன சொல்றார் தெரியுமா? அன்பு பிழம்பாய் தெரிந்தவர் கண்ணப்பர். எங்க பேராசிரியர் ஆசா ஞான சம்பந்தம் சொல்லுவார், தேன் ஒரு பாட்டில் இருக்கு, எடுத்து சாப்பிட்றோம், சரி. சில பேர் பாட்டிலோட குடிக்கிறான், உடம்புக்கு ஒத்துக்குமா இல்லையாங்கிறது வேற விஷயம், இனிப்பா இருக்கு, சரி. அவர் சொன்னார், தேனாலேயே ஒரு பாட்டில் பண்ணி, தேனை கொஞ்சம் அடை மாதிரி ஆக்கிறது, அது ஒரு பாட்டிலாக ஆக்கிறது. இந்த தண்ணியை பனிக்கட்டி ஆக்கிறோம் பாருங்க, அது மாதிரி தேனை பனிக்கட்டி மாதிரி ஆக்கி, தேன் பாட்டில் தேனாலேயே பாட்டில் பண்ணி, அதுக்குள்ளேயே தேனை ஊற்றி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? தேனையும் குடிக்கலாம், பாட்டிலையும் கடிக்கலாம். நம்ம பையன் இப்போ ஐஸ்கிரீம் வெளியில் ஒரு பிஸ்கட் மாதிரி ஒரு அமைப்பு வச்சுக்கிறான், ஐஸ்கிரீமையும் சாப்பிட்றான், பிஸ்கட்டையும் கடிக்கிறான். தேனாலேயே ஒரு பாட்டில் பண்ணி அது நிறைய தேனை ஊற்றி ரெண்டையும் குடித்தா எப்படி இருக்குமோ, கண்ணப்பர் அப்படி வாழ்ந்தவர். இன்னும் ஒன்று சொன்னார், கண்ணப்ப நாயனார் இப்பொழுது பிறந்து நம்ம தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ் பாடி சிறப்பாக பாடுவாரே ஆனால் அந்த பாட்டு எப்படி இருக்கும்? திருவாசகம் மாதிரி இருக்கும்னார். அன்பு பிடம்பாய் தெரிந்த கண்ணப்ப நாயனார் தன்னுடைய அன்பையெல்லாம் ஆண்டவன் மீது பாடலாக பாடுவாரே ஆனால் அது எப்படி இருக்கும்? திருவாசகம் மாதிரி இருக்கும். அதில் தான் மாணிக்க வாசக சுவாமி சொன்னார், கடவுளே ரெண்டு பேர் உலகத்தில், ஒருத்தன் அன்பு செய்வதில் ஒப்பில்லாதவன், இன்னொருத்தன் அன்பு செய்யாமல் இருப்பதில் ஒப்பில்லாதவன். நல்ல புரிகிறாப்பில் சொல்லவா, ஒரு ஆள் சொன்னானா, என்ன உன் பையனும் ஃபஸ்ட் ரேங்க்கு என் பையனும் ஃபஸ்ட் ரேங்க்னானா, அவன் அது எப்படிறா ரெண்டு பேரும் ஃபஸ்ட் ரேங்க்னு கேட்டானா. நிறைய மார்க் வாங்கினவனை முதல்ல வச்சு பார்த்தா உன் பையன் ஃபஸ்ட் ரேங்க், மட்டமான மார்க் வாங்கினவனை முதல்ல வச்சு பார்த்தா என் பையன் ஃபஸ்ட் ரேங்க், அட 100, 99, 98 இறங்கினா உன் பையன் ஃபஸ்ட் ரேங்க், சைபர் 1, 2 நம்மளுத்தான் ஃபஸ்ட் ரேங்க். என் பையன் சைபர் வாங்கியிருக்கேன். சைபரை கண்டுபிடிச்சது யார் தெரியுமில்ல? நம்ம இந்தியர்கள். அந்த காலத்தில் 1 கடைசி நம்பர், வெள்ளக்காரன் அதுக்கு மேலே போகலை, ரோமன் நாட்டுக்காரன் 1 நிறுத்திவிட்டான். நம்மால் எவனோ ஒருத்தனுக்கு மார்க்கு 1 கூட போடப்படாதுன்னு நினச்சிருக்கேன், அவனுக்கு ஒரு சுழி சுழிச்சு விட்டேன், அதுக்கு சைபர்னு பேர் வச்சு விட்டேன். உடனே அவன் என்ன பண்ணனா, வெளிநாட்டுக்காரன் இவன் சைபரை கண்டுபிடிச்ச உடனே அவன் -1, -2, -3, -4, -∞ வரைக்கும் அவன் போயிட்டான். இப்போ என்ன தெரியுது, நம்மளால தான் சைபரை கண்டுபிடிச்சவன். இவன் ஏன் சைபரை கண்டுபிடிச்சான்னு தெரியுமா? இவனுக்கு சைபர் என்பது கடவுள், பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆளக்கூடியவன் கடவுள், கண்ணதாசன் வார்த்தை. சைபர் எங்கே தொடங்குதுன்னு தெரியுமா? போடுற போது நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க, போட்டு முடிச்சு விட்டேன், இப்போ கேட்குறேன் தொடக்கம் எங்கே? தெரியலை. முடிவெங்கே? தெரியலை. ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. அப்படிப்பட்டவன் இறைவன் சைபருக்கு அவ்வளவு மரியாதை இருக்கு நமக்கு. ஆக திருக்காலத்திலே உள்ள பெருமான் அவ்வளவு சிறப்பாக இருக்கிறான் என்பதை மாணிக்க வாசக சுவாமி இப்படி சொன்னார், அன்பு செய்வதில் ஒப்பில்லாதவன் கண்ணப்பன், அன்பு செய்யாமல் இருப்பதில் ஒப்பில்லாதவன் நான். எப்படியோ ரெண்டு பேரும் ஒன்று. பேங்கில் நிறைய டெபாசிட் வச்சுருக்கிறது நீங்கள், பேங்கில் நிறைய ஓவர் டிராஃப்ட் வச்சுருக்கிறது நான், அதில் நீங்கள் நம்பர் 1, இதில் நான் நம்பர் 1. அது மாதிரி கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டவின் என்னப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி. அப்படிப்பட்ட கண்ணப்பனை ஆட்கொண்ட எம்பெருமான் என்னையும் ஆட்கொண்டானே, நான் எவ்வளவு தவன் செய்தவன் அப்படின்னு மாணிக்க வாசக சுவாமி சொல்கிறார். கண்ணப்பருக்கு அன்பு பிழம்புன்னு பேர். பண்டிதமணி கதிரேச செட்டியார் 2 எழுதினார், 1 ஞானத்தின் திருவுரு, இன்னொன்று அன்பின் திருவுரு. ஞானத்தின் திருவுரு திருஞான சம்பந்தர், அன்பின் திருவுரு கண்ணப்ப நாயனார். திருக்காலத்தியிலே காலத்தியப்பரை எப்படி வழிபடுகிறோமோ கண்ணப்பரை அப்படி வழிபடுகிறோம். காலத்தியப்பரை வழிபட்டால் என்ன கிடைக்கும்? நக்கீரதேவர் பாடுகிறார்,
கயிலை பாதி காலத்தி பாதி அந்தாதி இல்லை. பிறப்புடையர் ஒருத்தரை பார்த்து அவர் பெரிய குடியில் பிறந்தவருங்க, வம்சம் அப்படிப்பட்ட வம்சம் அப்படிங்கிறோம். சில பேரை பார்த்து அவர் ரொம்ப படித்தவருங்க அப்படிங்கிறோம். சில பேரை பார்த்து அவர் பெரும் பணக்காரருங்க, இத்தனை லட்சம் கோடி அவருக்கு தேரும் அப்படிங்கிறோம். இவங்க எல்லாரையும் பார்த்து நக்கீரர் சீச்சின்ட்டார். பாட்டிலே வருது வார்த்தை சீச்சின்னா என்ன அர்த்தம், எதை பார்த்து சீச்சின்னு சொல்லுவோம். இத்தனை பேரும் அவர் பெரிய குளத்தில் பிறந்திருந்தாலும் சரி, பெரிய படிப்பாளியாயிருந்தாலும் சரி, பெருஞ்செல்வராயிருந்தாலும் சரி, சிறப்புள்ளவராயிருந்தாலும் சரி, சீச்சி ஏன் தள்ளிவிட்டீங்க என்றால சொல்றாரு, திருக்காலத்தியில் போய் கண்ணப்பரை கும்பிடலன்னா அந்த ஆளு சீச்சி. பாட்டை சொல்றேன், பிறப்புடையர் கற்றோர் பெருஞ்செல்வர் மற்றும் சிறப்புடையர் ஆனாலும் சீச்சி. பாட்டில் கொண்டே வைக்கிறாருங்க இந்த வார்த்தையை. ஏன்னா நம்ம வந்து பிறப்புக்கு மரியாதை கொடுக்குறோம், படிப்புக்கு மரியாதை கொடுக்குறோம், பணத்துக்கு மரியாதை கொடுக்குறோம், சிறப்புக்கு மரியாதை கொடுக்குறோம். சிவனடியாரு கும்பிடாவிட்டால் இதெல்லாம் வீண். பிறப்புடையர் கற்றோர் பெருஞ்செல்வர் மற்றும் சிறப்புடையர் ஆனாலும் சீசி. இறப்பில் கடியார் நறுஞ்சோலை காலத்தி ஆழ்வார் அடியாரை பேணாதவர். திருக்காலத்தியிலே ஆட்சி செய்யக்கூடிய சிவபெருமானுடைய அடியார்களை கும்பிடாவிட்டால் அந்த ஆளு என்னதான் இருந்தாலும் பலன் கிடையாது, சீச்சி. கயிலை பாதி காலத்தி பாதி அந்தாதியில் ஒரு பாட்டு. இன்னொரு பாட்டு பாருங்க, ஒரு பொண்ணு சிவபெருமானை காதலிக்கிறாள். சைவத்துக்கு சிறப்பு என்ன தெரியுமா, நாலு பாதை. ஆண்டவனை அடைவதற்கு நான்கு பாதைகள் உள்ளன. மீனாட்சி கோயிலுக்கு நாலு வாசல் முக்கியமான வாசல், பெரிய கோபுரங்கள். சிதம்பரம் கோயிலில் நாலு வாசல், திருவிடமருதூரில் நாலு வாசல். அது என்ன நாலு வாசல், ஆண்டவனை அடைகிறதுக்கு நாலு வழி. ஒரு வழி, கடவுள் என் தந்தை நாம் பிள்ளை, உரிமையோடு போய் மடியில் உட்காரலாம் அப்பான்னு. திருஞான சம்பந்தர் அப்படித்தான் அனுபவித்தார், நான் குழந்தை அவர் அப்பா. இந்த குழந்தை கையினால் தாளம் போட்டால் அப்பா தங்கத்தாளம் கொடுப்பாராம். இந்த புள்ள நடந்து போனால் இதுக்கு முத்துப்பல்லக்கு கொடுப்பாராம். மேலே ஒரு கவிகை மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுப்பாராம். அவ்வளவு, அப்பா புள்ள. ரெண்டாவது, ஆண்டவன் தலைவன் நான் தொண்டன், நான் வேலைக்காரன், அவர் முதலாளி அப்பர் சுவாமிகள். ஆண்டவனுக்கு அடிமையாயிருந்தவர், திருத்தொண்டு செய்தவர், அதனாலேயே புகழ் பெற்றவர். இது ரெண்டாவது வழி. மூணாவது பாதை, ஆண்டவன் என்னுடைய நண்பன். நண்பேண்டான்னு இன்னைக்கு சொல்றீங்கள்ல, இது அன்னைக்கே சொல்லிவிட்டார் சுந்தரமூர்த்தியும் சிவபெருமானும். நண்பன், நண்பன்னா என்ன, உரிமையோடு செயல்படலாம், உரிமையோடு கேட்கலாம். என் வீட்டில் பணம் இல்லை, பணம் கொடு, பெருமான் செங்கக்கல்ல தங்கக்கட்டியாக மாற்றி கொடுப்பார். என் பொண்டாட்டி சண்டை போடுறா, தூது போவார். என் பண்டாட்டி பணம் கேட்கறா, பதினாயிரம் பொற்காசு கொடுக்கிறார். எல்லாம் உரிமை, தோழன் நண்பன் உரிமை, ஆண்டவனை அப்படி அனுபவிக்கலாம். இதையெல்லாம் விட சிறப்பு ஒன்று, ஆண்டவன் என் கணவன், நான் அவனுக்கு மனைவி. இதுதான் மாணிக்கவாசகர் பார்வை. சுந்தரமூர்த்தி தோழனாய் அனுபவித்தார், சம்பந்தர் தந்தையாய் அனுபவித்தார், அப்பர் பெருமான் ஆண்டவனை தலைவனாய் அனுபவித்தார், மாணிக்கவாசக பெருந்தகை ஆண்டவனை தன் காதலனாக்கி கணவனாக்கி திருவம்பாவை பாடி எங்கொங்கை நின் நண்பர் அல்லார்தோல் சேரற்க, எங்கை உனக்கல்லாது எப்பனையும் செய்யற்க, அடியார்களாகிற அவர்கள் எம் கணவராவார், அவருகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் என்று பேசியவர் மாணிக்கவாசகர். இந்த நாளில் எது சிறப்பு, இந்த நாலாவது தான் சிறப்பு. ஏன், அதுதான் ரொம்ப பக்கத்தில் உண்மை. நாமெல்லாம் ஆனா பொண்ணா, இது என்ன இந்த வயசில் இப்படி ஒரு சந்தேகமா, நாமெல்லாம் பொண்ணு, தெளிவுபடுத்திக்கிடுங்க. வேஷ்டி கட்டி இருந்தாலும் பேண்ட்டு போட்டிருந்தாலும் சேலை கட்டி இருந்தாலும் பொண்ணு. ஆன்மாக்கள் பூரா பெண்கள், ஆண்டவன் மட்டும் தலைவன், ஆண்டவன் மட்டும் கணவன்,
அப்படி நினைச்சா தான் ஆண்டவங்கிட்ட போக முடியும். நீங்கள் ஆணாயிருந்தாலும் பெண்ணுக்குரிய பாசம், பெண்ணுக்குரிய அன்பு, பெண்ணுக்குரிய பொறுமை, பெண்ணுக்குரிய பக்தி, பெண்ணுக்குரிய தியாகம், இதெல்லாம் வந்தால் தான் நீங்கள் ஆண்டவங்கிட்ட போக முடியும். அப்படி ஒரு பாடல் நக்கீர தேவர் பாடுகிறார். ஒரு பொண்ணு திருக்காலத்தி அப்பரை காதலிக்கிறாள். அந்த பொண்ணு அப்படியே மயங்கி கிடக்கிறா. சாப்பாடு கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறா. தூக்கம் இல்லை. எப்போ பார்த்தாலும் ஏதோ பிரம பிடிச்சாப்பில் உட்கார்ந்துருக்கிறா. நக்கீரர் சொல்லுகிறார், இவளுக்கு நல்லது செய்யணும்னா நான் சொன்ன மாதிரி செய்யுங்கள். ஒன்று, இவ உடம்பில் விபூதியை பூசுங்கள். திருக்காலத்தியில் கொண்டு பெருமான் சன்னதியில் விடுங்கள். பார்த்தால் எல்லாம் சரியாய் போய்விடும். இவளுக்கு நல்லவாறெண்ணுதியேல் இன்றே தவளப்பொடி இவள் மேல் சாத்தி. தவளப்பொடினா வெள்ளப்பொடி. இவளுக்கு காட்டு மின்கள் காலத்தி காட்டி கமல் கொன்றை சூட்டு மின்கள் தீரும் துயர். கொன்றைப்பூவை எடுத்து இவளுக்கு சூட்டுங்கள். சிவபெருமான் திருமேனியை இவளுக்கு காட்டுங்கள். திருநீற்றை இவள் மீது பூசுங்கள். இவள் கொண்ட மயக்கம் மாறிப்போய்விடும். இவளுக்கு நல்லவாறெண்ணுது ஏலின்றே தவளப்பொடி இவள் மேல் சாத்தி. இவளுக்கு காட்டு மின்கள் காலத்தி காட்டி கமல் கொன்றை சூட்டு மின்கள் தீரும் துயர். இது திருக்காலத்தியை பற்றி நம்முடைய நக்கீரர் பாடிய பாடல். முக்கியமான ஒன்றை சொல்லிவிட்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். மனுஷனுக்கு மன துன்பங்கள் வரும். கவலை இல்லாத மனிதன் உலகத்தில் கிடையாது. எல்லா கவலைகளையும் மாற்ற வேண்டுமானால் ஞானாம்பிகை திருவடிகளை தஞ்சமடையுங்கள். எல்லா விதமான இன்பங்களையும் தரக்கூடியவள் ஞானாம்பிகை. தனந்தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனந்தரும் தெய்வ வடிவுந்தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனந்தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே என்று பாடியது மாதிரி ஞானாம்பிகை ஞானத்தின் வடிவாக எழுந்தருளியிருக்கிறாள். அப்பா கேட்டா கொடுப்பார், அம்மா கேட்காமலே கொடுப்பா. மதுரை மீனாட்சியை பற்றி எல்லா சான்றோர்களும் சொல்வது ஒன்று உண்டு. மற்ற ஆலயங்களிலே சென்று இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்க வேண்டும். மீனாட்சியின் சன்னிதானத்தில் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. கைகளை கட்டி கொண்டு நில்லுங்கள். உங்களுக்கு எது வேண்டுமோ அதை அன்னை தருவாள். அந்த அன்னையின் சன்னிதானத்தில் நாம் 10 அன்னையர்களை பார்ப்பதாக ஒரு திட்டம் தீட்டினோம். முதலாவதாக மீனாட்சியை வழிபட்டோம். நேற்றைக்கு திருவாரூரை சிந்தித்தோம். இன்றைக்கு திருக்காலத்தியை பற்றி சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. நாளைக்கு அருணகிரிநாத சுவாமிகளின் அவதார நாள். திருவண்ணாமலைக்கு போகிறோம். நாளை 6:30 முதல் 8:30 வரை இந்த சொற்பொழிவு நிகழும். திருவண்ணாமலை நாமெல்லாம் போய் பார்த்துட்டு வரப்போகிறோம். நாளைக்கு திருவண்ணாமலை நினைக்க முத்தி தரக்கூடிய திருத்தலம் திருவண்ணாமலை. ஒருத்தர் அழகா சொன்னார், மதுரைக்கு என்ன சிறப்பு, திருவாரூரில் பிறக்க முத்தி, காசியில் இறக்க முத்தி, திருவண்ணாமலை நினைக்க முத்தி, சிதம்பரம் தரிசிக்க முத்தி, காலத்தி மிதிக்க முத்தி, மதுரையில் வசிக்க முத்தின்னார். எப்படி பாருங்க, திருவாலவாயுடையார் திருவிளையாடல் புராணம் சொல்லுது, சொக்கன்னு சொன்னாலே எல்லா துன்பமும் தீந்து போயிடுமா. திருவாலவாயென்று கேட்டவரே அறம் பெறுவர், திருவாலவாயை நினைத்தவர் பொருள் பெறுவர், திருவாலவாயில் சிவபெருமானை கும்பிட்டவர் இன்பம் பெறுவர், திருவாலவாயிடத்து வசித்தவரே வீட்டு நெறி சேர்வர் என்றே என்பது திருவிளையாடல் புராணம். நன்றி, வணக்கம்.